ராசிபுரம் அடுத்த வரக்கூர் கோம்பை நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை இல்லாததால் மாணவ மாணவிகள் கோவில் மற்றும் மரக்கதையில் படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ளது வரக்கூர் கோம்பை நடுநிலைப் பள்ளி. சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 120க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுவர்கள் சேதமடைந்ததால் பாதுகாப்பு கருதி வகுப்பறை கட்டடங்கள் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு 2 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளதால் இடப்பற்றாக்குறையால் கோவில் வளாகத்திலும் மரத்தடியிலும் பாடம் நடத்தி வருகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் அனைவரும் ஒரே வகுப்பறையில் அமர வைக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். கூடுதல் வகுப்பறை கட்டித்தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நந்தினி, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்க ஸ்கூல்ல ரூம்பே இல்லை, 2 ரூம் தான் இருக்கு. எங்க மரத்தடியிலேயே கோவில்லாம் உட்காந்து இருக்கோம். அதனால அரசாங்கம் எங்களுக்கு கிளாஸ் ஸ்கூல் கட்டித்தரணும். அந்த 100 பிள்ளைங்க படிக்குது, பள்ளிக்கூடம் அடிச்சு போட்டு 2 வருஷம் ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது, யாரும் கட்டித்தரல. எல்லாம் கோயிலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க. அப்புறம் தண்ணி ஆறு நிறைய வருது, தாண்ட முடியல. சின்ன செக்கடி, வரவூர், கீரைக்காடு, குட்டைக்காடு, இதெல்லாம் பிள்ளைங்க நம்ம தோரத்துட்டு இருந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வருதுங்க. நீங்கள் கட்டித்தாங்க சிஸ்டர். மாணவர்களின் பாதுகாப்பு கருதி புதிய வகுப்பறை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.